Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிராங்கி தான் எப்படி நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிரலாம். 2 கப் மைதா எடுக்கணும். 1/2 கப் கோதுமை மாவு. நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது லைட்டா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதல வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வந்து இத பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிரலாம். இப்போ நம்ம இதுக்கு மேல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இத வந்து மூடி வச்சிரலாம். அதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணிரலாம். இப்போ அடுப்புல ஒரு pan வச்சிட்டு ஒரு 4 ஸ்பூன் oil ஊத்திடுங்க. நான் அதல வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போடுறேன். வெங்காயம் வதங்கிட்டு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து லைட்டா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா எல்லாத்தையும் போட வேண்டாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும். தண்ணி நம்மளுக்கு வேணா ரெண்டாவது தெளிச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். சிக்கனை வந்து நம்ம பொடியா கட் பண்ணியிருக்கனால அது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாவே வெந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வந்து சிக்கன் எல்லாம் வெந்துட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி கலரை போட்டு லைட்டாக வந்து கலரை விட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம வந்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்கிடுங்க. இப்போ 3 முட்டையை வந்து அரைச்சிக்கலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை அடுப்பில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்போ ஆயில் ஊற்றிக்கிடலாம். இப்போ லைட்டாக இதை மாற்றி போட்டுக்கிடுங்க. சப்பாத்தி வந்து பாதி வந்து வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம வந்து கலக்கி வச்சிருக்க முட்டையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிடணும். இது
இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சப்பாத்திலேருந்து ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டஃப்பிங்கை வந்து எடுத்து இதில் வைக்கலாம். ரொம்ப நிறையா வச்சா நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும், அதனால் கொஞ்சமாக வச்சிடலாம். இதை இப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து சிக்கன் ஃப்ராங்கி வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து சிக்கன் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.